ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 28 நாட்கள்ல நம்ம வாழ்க்கையவே மாத்தக்கூடிய மாங்க் மோட் பத்தி தான். இந்த பக்கம் பார்த்தா காவாலா, அந்த பக்கம் திரும்பினா லஜ்ஜாவதியே. இப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டுல சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அவ்வளவுதான், நம்ம பசங்களை கையில பிடிக்கவே முடியல. ஈவன் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருந்தாலுமே அது எதுவுமே நம்ம கண்களுக்கு தெரியறதில்ல. நம்மளோட பிஸியான வாழ்க்கைக்கு இந்த காவாலா எல்லாம் ஒரு விளம்பர இடைவெளி மாதிரி ரெஸ்ட் கொடுக்கும் தான். ஆனா ஒரு கட்டத்துல நம்மளால நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியறதில்ல. ஒரு கட்டத்துல சில முக்கியமான வேலைகளுக்கும் இலக்குகளுக்கும் உங்களோட எனர்ஜியும் நேரத்தையும் சீரமைச்சு வைக்கணும். ஆனா எப்படி இந்த பிஸியா இருக்க வாழ்க்கைய, வீணா போய்கிட்டு இருக்க வாழ்க்கைய மாத்துறது எப்படி? இத மாத்துறது எளிமையான விஷயமா? இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள நுழைய போறோம். அதுதான் மாங்க் மோட். அதாவது ஒரு வேலைக்கோ இலக்குக்கோ குறிப்பிட்ட தனியான நேரங்களை செலவு செய்யறதுதான் இந்த மாங்க் மோட். இந்த நேரத்துல டிவி, போன் இப்படி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களும் இருக்காது. சரி, இந்த மாங்க் மோட் பத்தி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கா? மாங்க் அப்படின்னா பொதுவாவே துறவிகளை தான் சொல்லுவாங்க. இந்த மாங்க் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் தனிமையில இருக்கிறது. துறவியா இருக்கவங்க தன்னைத்தானே சமூகம், குடும்பம், கொண்டாட்டம் இப்படி எல்லாத்துல இருந்தும் தனிமைப்படுத்திக்கிட்டு யாரும் இல்லாத வாழ்க்கைய வாழ்வாங்க. இந்த தனிமையான வாழ்க்கையில அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டீஸ் இப்படி ஆர்டர் போட யாரும் இருக்க மாட்டாங்க. தன்னைத்தானே கடுமையான ஒழுக்கத்துல கட்டுப்பாடோட வச்சு தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் தவிர்த்து சில மாதங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காகவே தனிமையில இருப்பாங்க இந்த துறவிகள் எல்லாம். அப்ப காலம் முழுக்க தனியா போய் கஷ்டப்பட சொல்ற அதுதானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாங்க் மோட பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களை தேர்வு செஞ்சு அந்த நாட்கள்ல நம்மளுடைய கவனம், ஒழுக்கம், சுறுசுறுப்பு இது எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கணும். முழு கமிட்மெண்டோட இருக்கணும். போன், டிவி இப்படி நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய சில விஷயங்களை விட்டும் விலகி இருக்கணும். இப்ப இருக்க இந்த காலத்துல நீங்க மாங்க் மோட்ல போய் உக்காந்தீங்கன்னா உங்களை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுவீங்க. இந்த மாங்க் மோட் ஒரு சவால் மட்டும் கிடையாது, நமக்குள்ள இருக்க கெட்ட விஷயங்களை அகற்றக்கூடிய ஒரு கருவியாவும் இருக்கு. மாங்க் மோட்ல 4 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1, சில முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கான கமிட்மெண்ட் எடுக்கணும். நம்பர் 2, சில முக்கியமான கவன சிதறல தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி வர்றதுக்கான கமிட்மெண்ட் எடுக்கணும். நம்பர் 3, இந்த 2 ரூலையும் கடுமையா நிர்ணயிச்சு ஃபாலோ பண்ணணும். நம்பர் 4, எப்ப இந்த மாங்க் மோட் ஆரம்பிக்கிறோம், எப்ப இதை ஸ்டாப் பண்றோம் இந்த 2 முன்னாடியே தெளிவா நிர்ணயிச்சிடணும். நீங்க முதல்ல கமிட்மெண்ட் எடுத்தாலே போதும், இந்த மாங்க் மோட ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதெல்லாம் சரி, நான் ஏன் மாங்க் மோடுக்குள்ள போகணும்? ஒரு இலக்கு அடையணும்னு நீங்க நிர்ணயிச்சிட்டீங்கன்னா இந்த மாங்க் மோட்ல கொடுக்கப்பட்டிருக்க யுக்திகள் உங்களை அந்த இலக்கை பத்தி தெளிவா புரிஞ்சுக்க வைக்கும். பிளஸ் அதை எப்படி அடையணும்னும் எளிமையான வழிகள்ல சொல்லி கொடுக்கும். மாங்க் மோட நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ உங்களோட மனம் இன்னும் ஜாஸ்தியா தெளிவாகும். மாங்க் மோடோட அமைப்பே உங்களோட பெட்டர் வேர்ஷன உருவாக்குறது தான். மாங்க் மோடோட அமைப்புகள் 3 தான். இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஐசோலேஷன், இம்ப்ரூவ்மெண்ட். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா நம்மள நாமளே ஆராயறது, உங்களோட கவனத்தை இன்னும் கூர்மையாக்குறது, உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாத்தையும் ஆராயறது. இதை செஞ்சு முடிக்கிறப்போ உங்களை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நீங்க யாருங்கிறத முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களோட பலங்கள் மட்டும் இல்லாம உங்களோட பலவீனங்களையும் அது காட்டி கொடுக்கும், அந்த பலவீனங்களை ஏத்துக்கவும் வைக்கும். அடுத்ததா ஐசோலேஷன், அதாவது தனிமையில இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து உங்களோட பலவீனங்கள் என்ன, ஆசைகள் என்ன, இலக்குகள் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க கூடிய அந்த நேரம் தான் ஐசோலேஷன். அதாவது சில கட்டாயமான விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்களே பிரிச்சு தனியாக்கிக்கிறது. அடுத்ததா 3 ஐ, இம்ப்ரூவ்மெண்ட். உங்ககிட்ட என்ன விஷயங்களை மாத்தணுமோ அதுக்கான பிளான பக்காவா பண்ணி உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை முன்னேற்றுறது. அப்புறம் உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்களை மாத்துறது. சோ உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு தனிமைப்படுத்தி முன்னேற்றிருக்க போறீங்க. இதுதான் மாங்க் மோடோட அமைப்பு. மாங்க் மோடுக்கான பிளான் எப்படி உருவாக்குறது? உங்க வாழ்க்கையில மாங்க் மோட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான பிளானை போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கணும், நேர்மையான முறையில உங்களை சரி பார்த்துக்கணும். அப்போதான் எந்த அளவுக்கு மாங்க் மோடுக்கான எஃபர்ட் போடுறதுன்னு முடிவு பண்ண முடியும். ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கவன சிதறல்கள்ல இருந்தும் விலகியிருக்க முடியுமா? 1 இப்படி இருக்க முடியுமா? சூஸ் பண்ண அந்த காலகட்டத்துக்குள்ள கவனமா வேலை பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய என்ஜாயபிளான பழக்கங்களையும் விட்டு நீங்க விலகி இருக்கணும். அது உங்களால முடியுமா? இப்படி கேள்விகளை கேட்டு உங்களை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், பலவீனங்கள் இதெல்லாம் தெரிய வரும். ஒரே ஒரு இலக்கில மட்டும் கடுமையான கவனம் செலுத்தி ஒரு வாரத்தை ஓட்ட முடியுமா? இல்ல போதும்பா,
அப்படின்னு எடுத்த வேலையை பாதியிலேயே கைவிட்டுருவீங்களா? நீங்க வச்ச இலக்கு உங்களோட குணத்துக்கும் திறமைக்கும் ஏத்ததா தான் இருக்கணும். உங்க இலக்கை நீங்க செட் பண்ணணும். அது நிஜ வாழ்க்கைக்கு ஏத்ததா, ரியலிஸ்டிக்கா இருக்கானும் பாத்துக்கணும். நீங்க எதை அடையணும்னு விரும்புறீங்க? புது திறன்களை கத்துக்க போறீங்களா? உங்க ஃபிட்னஸ் அதிகப்படுத்த போறீங்களா? இல்ல தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி உங்க நோக்கம் எதுவோ அதை முதல்ல தேர்வு செஞ்சுட்டு தான் அடுத்த விஷயத்த ஆரம்பிக்கணும். நீங்க செட் பண்ணி வச்ச இலக்கை அடையறதுக்கு சரியான பிளானை உருவாக்குங்க. அந்த பிளான்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் இருக்கணும். உங்க வெற்றிக்கான அந்த பாதை படிப்படியா உங்களை ஜெயிக்க வைக்கணும். உங்க இலக்கை அடைய தேவைப்படுற அந்த ஹேபிட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்துலேயுமே நீங்க இந்த மாங்க் மோட ஃபாலோ பண்ணணும். இதுக்கும் எக்ஸ்ட்ராவா வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய சில புத்தகங்கள், தியானம், உடற்பயிற்சி, நினைவாற்றல் பயிற்சி, இதெல்லாம் பண்ணணும். இந்த மாங்க் மோட்ல இருக்க முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் நம்ம மனசை சார்ந்ததா தான் இருக்கும். மைண்டுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். சோ உடலை கவனிக்காம விட்டுருவோம். அதனால எப்பவுமே உடலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளை போட்டு வச்சிடணும். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நம்ம மைண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் முக்கியமான கருவி. சோ உடலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கிக்க மாங்க் மோட்ல இதுக்கான சில ஆக்டிவிட்டீஸை சேர்த்துக்கணும். மாங்க் மோடுக்கான ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களோட செயல்பாடுகள் இதுக்கேத்த மாதிரி மாறுபடலாம். நீங்க செட் பண்ண சில ஆக்டிவிட்டீஸை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. அந்த பிளான்ல நீங்க பக்கா கமிட்மெண்டோடயும் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்ச உங்க கவனத்தை செதறடிக்கக்கூடிய விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள், இதெல்லாமே அகற்றப்படணும். இந்த மாங்க் மோடுக்குன்னு ஒரு ஆரம்ப தேதியை கொடுங்க, முடிவு தேதியை கொடுங்க. இந்த நேரத்துக்குள்ள நீங்க எந்த விஷயத்த செய்யணுமோ அதுக்கான ரூல்ஸை கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையும் சரி பார்த்ததுக்கு அப்புறம்தான் மாங்க் மோடுக்குள்ளேயே நீங்க போகணும். மாங்க் மோடுக்கான டைம் பிளான் என்ன, எந்த அளவு வரை நீங்க போக போறீங்க அப்படின்னு பாக்கணும். நம்பர் 1, ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை தேர்வு செஞ்சு அந்த நேரத்துல மட்டும் இந்த மாங்க் மோடுக்கான வேலையை செய்யலாம். நம்பர் 2, வாரத்துக்கு 2 நாள் இல்ல வீக்கெண்ட்ல நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு மாங்க் மோட பண்ணலாம். நம்பர் 3, குறிப்பிட்ட மாதங்களை தேர்வு செஞ்சு அந்த மாதங்கள் மட்டும் மாங்க் மோட்ல இருந்துட்டு மத்த மாதங்கள்ல நார்மலா இருக்கலாம். மாங்க் மோடுக்கு போறதுக்கான சிறந்த நேரம் குளிர்காலம்னு பரிந்துரை செய்யப்படுது. நம்பர் 4, நீங்க நாட்களுக்கு இந்த மாங்க் மோட மட்டுமே ஒரு ப்ராஜெக்டா எடுத்து அதுல வெற்றியடைய கடுமையான வேலை செய்யணும். இப்படி பயணிச்சிட்டு இருக்கப்போ வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் வருதுன்னா திரும்ப நார்மல் மோடுக்கு வந்துடலாம். அடுத்ததா இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளவு தூரம் நீங்க போகலாம்னு இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஹை இன்டென்சிட்டின்னு வச்சுப்போம். இதுல எல்லா சமூக உறவையும் கட் பண்ணிட்டு மாங்க் மோட்ல நம்ம தேர்வு செஞ்ச விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது. அதுவே லோ இன்டென்சிட்டியா எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன சந்தோஷம் தரக்கூடிய பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற கேம்ஸ், இதெல்லாம் மட்டும் பண்றது. மாங்க் மோட சரியா பண்றதுக்கான ஸ்டெப் என்னன்னு இப்ப பாக்கலாம். உங்க இலக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை உங்க வாழ்க்கையில மாங்க் மோட பயன்படுத்தி அடையிறது தான் முக்கியமான விஷயம். உங்களுக்குன்னு ஒரு மாங்க் மோட் கைடை உருவாக்கி உங்களோட வெற்றிக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்டை கட்டமைச்சு படிப்படியா நீங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சவாலை உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, இன்டென்சிட்டி, அதாவது நம்ம தேர்வு செய்யக்கூடிய அளவீடு இல்ல நாட்கள், இதுதான் இந்த மாங்க் மோடுக்கான முக்கியமான சாவி. என்ன இன்டென்சிட்டி லெவல்னு சரியா தேர்வு செஞ்சுக்கணும். இதுதான் மாங்க் மோட பயிற்சி செய்யற முதல் முறைனா எடுத்ததும் 1 மாசம் 1 வருஷம்னு கோபுரத்துல ஏறாம முதல்ல 1 நாள், அப்புறம் 1 வாரம் இப்படி பயிற்சி எடுங்க. இந்த 1 வாரம் அப்படிங்கறதே பிகினருக்கு போதுமானது. மாங்க் மோடுக்கான பிரின்சிபிள்ஸ இந்த 1 வார கட்டத்துக்குள்ள வெற்றிகரமா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். போக போக இந்த டைம் அதிகப்படுத்தலாமா, மாச கணக்குல வைக்கலாமா அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்குன்னு வெறும் 1 வாரம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. இந்த 1 வாரம் மாங்க் மோட பயிற்சி பண்ணிட்டு அடுத்த வாரம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் திரும்ப பயிற்சி பண்ணணும். இப்படி அடிக்கடி இந்த மாங்க் மோட் பயிற்சியிலேயே இருக்கணும். அடுத்து நம்பர் 2, இலக்கை செட் பண்றது. உங்க இலக்கை நீங்க சரியா டிஃபைன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாத்துக்கணும். உங்க இலக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான ப்ராக்ரஸ் பண்றது சிரமமா இருக்கும். பட்டுன்னு ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க, அதை இலக்கா செட் பண்ணி உங்களோட 100% கவனத்தை அதுல முழுசா செலுத்துங்க. உதாரணத்துக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல முழுசா கவனம் செலுத்தணும்னா அதுதான் உங்க மெயின் இலக்கா இருக்கணும். இல்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை முடிக்கிறது தான் உங்களோட முக்கியமான இலக்கா இருக்கணும். அடுத்து நம்பர் 3, உங்களோட கவனத்தை எந்த விஷயங்கள் சதறடிக்குதோ அதை கண்டுபிடிக்கணும். உங்க டே டைம்ல எந்த விஷயம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்க நேரத்தை வீணடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு லிஸ்ட போடுங்க. தினமும் மணிக்கணக்கா உங்க வாட்ஸ்அப் மெசேஜை பாப்பீங்களா? இன்ஸ்டா ரீல்ஸை மணிக்கணக்கா ஸ்க்ரால் பண்ணுவீங்களா? நீங்க ஒரு இலக்கை நோக்கி கவனத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி கவன சிதறல்கள் எல்லாம் சரியா மேனேஜ் பண்ணணும். சோ அதுக்கேத்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 நாள் ஃபுல்லா நீங்க மாங்க் மோட்ல இருக்க போறீங்கன்னு எடுத்துட்டீங்க. அப்ப அந்த 1 நாள்ல
முக்கியமானவங்களுக்கெல்லாம் மெசேஜ் திருப்பி அனுப்பாம இருக்க முடியாது. அப்ப அந்த நாள்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமை செலக்ட் பண்ணுங்க. இப்போ 7:00 to 7:30 வரைக்கும் நான் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் போனை தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு டைமை வைங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சமாச்சும் ரீசனபிளா இருக்கணும். நம்ம போனே வேணா அதான் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்னு ஒதுக்கி வச்சிருப்போம். ஆனா சில சமயங்கள்ல சில முக்கியமான போன் கால்ஸ் வரும், வேலை சம்பந்தப்பட்ட மீட்டிங் இருக்கும், கிளையண்டோட பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்படி முக்கியமான தருணங்கள்ல நம்ம போனை அவாய்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த மாங்க் மோட் சேலஞ்சை நீங்க செட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இப்படி உங்களோட கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுல இருந்து விலகிருங்க. அடுத்து 4, நீங்க என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணுமோ அதை பக்காவா பிளான் பண்ணணும். உங்க இலக்கை அடைய நீங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்குமோ அந்த டாஸ்க்குக்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்கெட்யூல் போடணும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கேலண்டர் இல்ல பிளானர் போட்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதை ஃபில் பண்ணிட்டா போதும். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கான விஷயங்களை கற்பனை பண்ணி பார்க்க இது பெஸ்டான முறையில ஹெல்ப் பண்ணும். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான ப்ராக்ரஸையும் உருவாக்கும். நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நெருக்கமாகிட்டீங்களா அப்படிங்கறதையும் நமக்கு எடுத்துக்காட்டும். இப்படி எல்லா டாஸ்கையும் நீங்க பிளான் பண்ணி செய்யணும்னு நினைச்ச விஷயத்த செஞ்சு முடிங்க. அடுத்து 5, கெட்ட பழக்கங்களை ஓரமா வாங்க. முடிஞ்சளவு உங்க கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடுங்க. ஈவன் மாங்க் மோட்ல இல்லாத அந்த நேரங்கள்லயும் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னா அதை தவிர்க்க பாருங்க. உதாரணத்துக்கு வேலையை தாண்டி மற்ற நேரங்கள்லயும் நீங்க இலக்கில மட்டும் குறியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல மட்டுமே கவனத்தை செலுத்தணும். எப்படி இதை செய்ய முடியும்? தேவையில்லாத டிவி ப்ரோக்ராம், கேம், ஃபன் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு மாங்க் மோடுக்குள்ள வரணும். அதை செய்யற நேரங்கள்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது, உடற்பயிற்சி செய்யறது, தியானம் பண்றது, புக்கு வாசிக்கிறது, மிச்ச நல்ல பாசிட்டிவான ஆக்டிவிட்டீஸ், இப்படி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து 6, எல்லாத்தையுமே அஃபிஷியல் ஆக்குங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. உங்களுக்கு நீங்களே கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட்ல உங்க இலக்கு என்ன, என்ன விஷயங்களை தவிர்க்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது செஞ்சா என்ன தண்டனை, இப்படி எல்லாத்தையும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அஃபிஷியலா இந்த மாங்க் மோட ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா வச்சுக்க போறீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க வெற்றிகரமான காரியங்களை செய்ய செய்ய உங்களுக்குன்னு நீங்களே பரிசுகளை கொடுத்து ஊக்குவிச்சுக்கோங்க. அடுத்து 7, ஜேர்னலிங் பண்ணணும். அதாவது ஒரு டைரி எடுத்து எழுதணும். உங்க உணர்வுகள், எண்ணங்கள், ஐடியாஸ் இதெல்லாத்தையும் மாங்க் மோட்ல இருக்க தருணங்கள்ல எழுதி வைக்கணும். இது மூலமா உங்களோட அனுபவங்களை ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுகிட்டீங்களோ அதுக்கான பிரதிபலிப்பையும் உருவாக்க முடியும். உங்களோட அந்த டைரியை யாரும் ரீட் பண்ண போறதில்ல. சோ தாராளமா உங்களை பத்தி நீங்க எல்லாத்தையும் நேர்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கலாம். அதே சமயம் ரொம்ப இன்செக்யூரா இருந்தா லாக் வச்ச டைரியை வாங்கிக்கோங்க, அதுல எல்லாத்தையும் எழுதுங்க. அடுத்தது 8, உங்களோட வேலை சூழலை தயார்படுத்திக்கணும். உங்க மாங்க் மோட் சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். லேப்டாப் எடுத்து வேலை பார்க்கறப்போ நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான டேபை மட்டும் ஓபன் பண்ணி வைங்க. தேவையில்லாத நியூஸ் சைட்ஸ், சமூக வலைதளம் இப்படி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எதையும் ஓபன் பண்ணி வைக்க வேண்டாம். உங்க இமெயிலுக்கு ஆட்டோ ரெஸ்பாண்டர் செட் பண்ணுங்க. சோ நீங்க ஒவ்வொரு டைமும் போய் ரிப்ளை பண்ண வேண்டியில்ல, தானாவே அதுவே ரிப்ளை பண்ணிக்கும். முக்கியமான போன் நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க வேலை பார்க்குற என்வாயன்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து 9, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை தான் செய்யணும். நான் பெரிய ஆளுப்பா, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே டைம்ல எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது. கசப்பான உண்மை என்னன்னா குறைந்த மனிதர்களால மட்டும்தான் ஒரே நேரத்துல நிறைய வேலையை பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்க முக்கால்வாசி பேரு ஒரே நேரத்துல 10 வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப எல்லாருமே சாப்பிட்றப்ப ஒன்னு டிவி பாக்குறோம், இல்ல போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஒன்னு இருக்க சாப்பாடை நல்லா ருசிச்சு சாப்பிடணும், இல்லனா டிவி பாக்கணும். ரெண்டும் கிட்ட நிலைமையில இருக்கக்கூடாது. அடுத்து 10, அளவீடு செஞ்சு மேனேஜ் பண்ணுங்க. நீங்க தினமும் என்னெல்லாம் செய்யறீங்களோ அதை ட்ராக் பண்ணுங்க. உங்க நேரத்தையும் எஃபர்ட்டையும் மேனேஜ் பண்றதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். உங்களோட ப்ராக்ரஸ் நீங்க சரியா அளவீடு செய்யாம சும்மா மாங்க் மோட ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற கடமைக்கு செஞ்சீங்கன்னா உண்மையாவே நீங்க வேலைய மேனேஜ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அடுத்து 11, இடைவெளி ஓய்வு. இது ரெண்டத்தையும் மறக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கொந்தளிக்காம இருக்கணும்னா நீங்க பிளான் பண்றப்பவே சரியான பிரேக்ஸ் அண்ட் ரெஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல நீங்க எதுவுமே பண்ணாம உங்களை நீங்க சுறுசுறுப்பாக்கிக்க ரீசார்ஜ் பண்ணிக்க யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, தியானம் பண்றது, இல்ல சும்மா உட்கார்றது, இப்படி இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அடுத்து 12, சரியான தூக்கத்தை அடைஞ்சுக்கோங்க. உங்க மாங்க் மோட்ல நீங்க முழு ஈடுபாடோட இருக்கணும்னா அதுக்கு சரியான தூக்கத்தை ஸ்கெடியூல் பண்ணணும். தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எழுந்திருக்கணும். முக்கியமா உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ், மற்ற விஷயங்கள் இது எதுவும் நீங்க தூங்குறப்ப ஆக்டிவா இருக்கக்கூடாது. அடுத்து 13, நீங்க ஏதாவது தப்பா பண்ணா உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. மாங்க் மோடுன்னு ஒரு புது விஷயத்தை எடுத்து செய்யறப்போ தவறுகள் செய்யறது சகஜம்தான். அதுக்குன்னு உங்க மேலேயே நீங்க வெறுப்பா இருக்காம உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. தோத்தாலும் பிரச்சனை இல்லை,
அடுத்த வெற்றிக்கு எஃபர்ட் போடுங்க. உங்களை தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ண வேண்டாம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்துறது இந்த மாங்க் மோடோட ஒரு சவால், அவ்வளோதான். ஆனா இந்த தனிமையும் உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு, உங்களை ரொம்ப மோசமாக்குது அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து இது உங்களுக்கு செட் ஆகுதா ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது உங்களை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கருவிதான். இது ஒன்றும் ஜெயில் இல்லை, இதை நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 14, உங்க வெற்றிகளை கொண்டாட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. உங்க தோல்விகளை மன்னிக்கிற மாதிரி உங்க வெற்றிகளை கொண்டாடணும். நீங்க ஒவ்வொரு விஷயத்த அடையிறப்பவும் உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இந்த பாசிட்டிவான ஊக்கம் தான் உங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயங்களை அடைய வைக்கும். இந்த மாங்க் மோடோட சரியான ப்ராசஸ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அடையணும்னு நினைச்ச இலக்க சரியா சூஸ் பண்ணணும், அதை ட்ராக் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான சிஸ்டம கட்டமைக்கணும், ஃபிக்ஸ் பண்ண ரூல்ஸ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த மாங்க் மோட்ல நீங்க செய்ய போற சில முக்கியமான விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க செய்யவே யோசிப்பீங்க. ஆனா இதை மட்டும் செஞ்சுட்டா நீங்க தான் வெற்றியாளர். இந்த மாங்க் மோட்ல சமூக வலைதளங்கள் கிடையாது, கேம் கிடையாது, டிவி படங்கள் சீரியல் இந்த மாதிரி தேவையில்லாத கொண்டாட்டம் கிடையாது, பார்ட்டி கும்மாலும் இதும் கிடையாது. எல்லாரோடையும் ஒன்னு அணைஞ்சிருக்கு போறதில்ல. ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கும் கேட்டு போட்டுருணும். புது உறவுகள், ஆரோக்கியமற்ற உறவுகளுக்கு பெரிய வேலி போட்டு அடைச்சிடணும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றதுதான் சரியான மாங்க் மோட். இதை காலம் முழுக்க செய்யணும்னு சொல்லல, ஜஸ்ட் டெம்பரரியான காலத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம். ஒரு வாரம், ஒரு மாசம் இல்ல சில மாதங்கள் இப்படி அப்பப்போ பண்றதுதான். இதுலயே இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா மாங்க் மோட் மார்னிங் தான். தினமும் காலையில 1-2 மணி நேரம் ஒரு துறவி மாதிரி வாழறது. ஏன் இந்த காலை நேரம்னா, காலையில எழுந்திருச்சதுமே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும், அதை சரியா பயன்படுத்தி இன்னும் ப்ரொடக்டிவ் ஆகுதா இந்த மாங்க் மோட் மார்னிங். நீங்க தேர்வு செஞ்ச அந்த காலை நேரத்துல எந்த காலும் கிடையாது, மீட்டிங் இல்ல, இமெயில் இணையதளம் இப்படி எதுவுமே இல்ல. தனியா உட்காந்து டீப்பா அமைதியா ஒரு துறவி மாதிரி செயல்படணும். உங்களை நீங்களே ஆராயணும். மாங்க் மோடோட நன்மைகளை நினைப்பு பாக்கலாமா? மாங்க் மோடோட மிகப்பெரிய பெனிஃபிட்டே இது செம்மையா வர்க் ஆகும், அது நிரூபணமும் ஆகிருக்கு. நம்மளோட மன தெளிவும் கவனமும் அதிகமாகும், தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகும், மத்தவங்கள பத்தி அவங்க இடத்துல இருந்து யோசிக்க தோணும், மத்தவங்க கூட நல்ல உறவு முறைகள், ஆரோக்கியமான உறவு முறைகளை வளர்த்துக்க முடியும், உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்ற முடியும், கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட முடியும், மொத்த சந்தோஷத்தையும் பூஸ்ட் பண்ண முடியும். எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பெல்லாம் இந்த மாங்க் மோட யூஸ் பண்ணிக்கலாம். மாங்க் மோடுக்குன்னு ஏதாவது டவுன் சைட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா முழுசா நீங்க தனியாகணும், உங்களை சுத்தி யாரும் இல்லாம நீங்க மட்டும் தனியா இருக்கிறது ரொம்ப கடினம். ஈவன் நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டாவே இருக்கீங்க அப்படின்னாலும் இது சவால் நிறைஞ்சது தான். எப்பவுமே இது எல்லாருக்கும் ஒத்து வராது. ஏன்னா சேல்ஸ் பர்சனா இருக்கவங்க எப்போ மக்களோட பேசி ஆகணும், கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தோட இருக்கப்போ ஃபேமிலியை விட்டு தனியா இருக்கிறது கடினம். மாங்க் மோட் டெம்பரரியான ஒண்ணுதான், பர்மனண்டா இதே விஷயத்த ஃபாலோ பண்ண முடியாது. மாங்க் மோட் நம்ம கற்பனை மாதிரி ஈஸின்னு சொல்ல முடியாது, இது கடினமான ஒண்ணுதான். ஆனா இதை சரியா பண்ணா ஈஸியா முடிக்க முடியும். பிளஸ் இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டும் ரொம்ப அற்புதமா இருக்கும். வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை பார்க்கணும், ஹாப்பியா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், சூப்பரா வாழ்ந்துட்டோண்டா அப்படிங்கிற மன திருப்தி இருக்கணும் அப்படின்னா இந்த மாங்க் மோட வெறும் 28 நாள் ட்ரை பண்ணி பாருங்க, செம இஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.